சமீபத்தில் குழந்தை பெற்ற மற்றும் குழந்தை பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தை பிறந்த பின்பு தாய்ப்பால் சுரக்கும் அளவை அதிகமாக்குவது எப்படி என்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குழந்தை பிறந்து முதல் 24 இருந்து 48 மணி நேரம் வரை கொலஸ்ட்ரம் என்று சொல்லப்படும் மிகவும் கெட்டியான தாய்ப்பால் சுரக்கும். இதில் தரமான புரதம் மற்றும் இன்னும் பல சத்துக்கள் நிறைந்திருக்கும். இந்த சத்துக்கள் வேறெந்த உணவிலும் இல்லை. எனவே தாய்மார்கள் குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் புகுட்ட கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் ஸ்விட்சை போட்டால் தானே பால் சுரக்கும் இயந்திரம் அல்ல, மனிதர்கள் தானே. எனவே நன்றாக பால் சுரக்க சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தாய்மார்கள் தங்கள் கை குழந்தையை தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கமான பந்தத்தை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் முதலில் குறைவாக சுரக்கும் தாய்ப்பால் தாய்க்கும் சேய்க்கும் நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாக சுரக்கும். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தாயும் முதலில் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு உணவாக கொடுக்க வேண்டும். வேறு எந்த உணவும் பானமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பால் கொடுப்பதை வேறு எந்த காரணங்களுக்காகவும் நிறுத்தக்கூடாது. பிரசவத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்பிருந்தே சரியான தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவு முறையை கடைபிடித்தால் குழந்தை பிறந்த பின்பும் அதே உணவு முறையை தொடரும் போது தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் என்று ஒரு ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். வைட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக உள்ள சில உணவுகளை எடுக்கும் போதே தாய்ப்பால் சத்துள்ள நிரம்பியதாகவும் அளவு கூடுதலாகவும் சுரக்கிறது. நீங்கள் உண்ணும் உணவில் பூண்டு, வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், எள், ஆழ்விதை, இஞ்சி சேர்க்கும் போது தாய்ப்பாலின் தரமும் அளவும் நிச்சயம் கூடும். ஓட்ஸ், உடைந்த கோதுமை, ராகி, சிகப்பரிசி, வேக வைத்த அரிசி இவற்றில் செய்த கஞ்சியால் பால் சேர்த்து சிறிதளவு நெய்யும் சேர்த்து உண்ணலாம். புரதம் அதிகம் உள்ள மசூர் தால், சுண்டல், சிக்கன், மீன் வகைகள், கல்லீரல், மட்டன், பாதாம் மற்றும் வால்நட் உணவுகளை உண்ண வேண்டும். இது ஒரு நாளை புரோட்டீன் தேவையை பூர்த்தி செய்ய உதவும். தாய்ப்பாலில் தரமான கொழுப்பு சத்து இருப்பது அவசியம். அப்போதுதான் புதிதாய் பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். எனவே கொழுப்பு சத்துள்ள வெண்ணெய், நெய் மற்றும் தேங்காய் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கசகசா உணவில் சிறிதளவு சேர்த்து கொள்ளுங்கள். ட்ரை ஃப்ரூட் சேர்த்த லட்டு, நல்ல சத்துள்ள உணவு அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம். பாலக், மேத்தி, கீரை வகைகள் உண்ணும் பொழுது அதிக அளவு பால் சுரக்கும். இரும்பு சத்தும் போதுமான அளவு கிடைக்கும். நீங்கள் நிறைய நீர், வெட் சூப், நான்வெட் சூப் அருந்த வேண்டும். நீங்கள் உங்கள் கை குழந்தைக்கு நன்றாக பால் கொடுத்தால் கர்ப்ப காலத்தில் கூடிய எடையும் நன்றாக குறைய வாய்ப்புள்ளது. 60 ஹெல்த் கேர் புதிதாய் தாய்மை அடைந்திருக்கும் பெண்களுக்கு எப்படி சரியான குழந்தைக்கு பால் கொடுப்பது, தாய்ப்பால் அதிகமாய் சுரக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம், வழிகாட்டுகிறோம். உங்களின் தேவைக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கிறது, உடனே அழையுங்கள். நன்றி, வணக்கம்.